இரு முனைகளிலும் காப்பிடப்பட்ட 10 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பியின் வெப்பநிலை. சோ 10 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பி கொடுத்திருக்கு. இதனுடைய வெப்பநிலை வந்து எக்ஸ் பிராக்கெட் 10 - x இருக்கு. இந்த வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் காண்க. அந்த வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் மையப்புள்ளியில கண்டுபிடிச்சது. சோ மையப்புள்ளினா என்ன? x = 5. சோ x = 5 என இருக்கும் பொழுது அதனுடைய வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கும். பொதுவாகவே இதுக்குரிய கீவேர்டு, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொஸ்டின் பார்க்க உடனே அது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது இந்த கீவேர்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறப்பவே நம்ம ஃபார்முலா வந்து dt/dx வித் ரெஸ்பெக்ட் டு x, x-ஐ பொறுத்து வகைப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முதல்ல இந்த x உள்ள கொண்டு போயிடலாம். அப்ப 10x - x2. சோ இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன? 10 x-னுடையது 1, இதுக்கு என்ன வரும்? 2x. சோ இப்போ மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிச்சா x = 5 என இருக்கும் பொழுது, ஏன்னா மையம் அப்படின்னு கொடுத்திருந்தது, மையம் அப்படிங்கிறப்ப x = 5, மொத்த 10 மையம்னா அதுதான் பாதி. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? சோ 10 - 2x. சோ x உடைய மதிப்பு என்ன? 5. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் வந்து 0. சோ அதனுடைய மாறுபாட்டு வீதம் 0 என வரும். சோ அடுத்த க்வெஸ்சன் வந்து ஒரு ஆங்கில தேர்வுக்கு ஒருவர் 1000 சொற்களை கற்கின்றார். அதாவது ஒரு ஆங்கில தேர்வு எழுதுள்ளார். அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு 1000 ஆங்கில சொற்களை அவர் வந்து கற்கிறார். ஆனா பை நேச்சர் நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்? மறந்துடுவோம் இல்லையா? சோ டி நாட்களுக்கு பிறகு, அந்த டி அப்படிங்கிறது க்வெஸ்சன்ல வந்து 10 days அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது நமக்கு இப்ப வேண்டாம். க்வெஸ்சன் 2 அப்படின்னு மட்டும் எழுதா போதும். சோ டி நாட்களுக்கு பிறகு அந்த நினைவில் இருக்கும் சொற்கள் வந்து குறைவாக இருக்கும். அப்ப அங்க அதனுடைய இது ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்திருக்கு. W(t) = 100 - 0.1t2. இது எதனுடையது? நினைவில் இருக்கும் சொற்களின் எண்ணிக்கை. இதை நான் இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டேன், திரும்ப ஸ்டெப் எடுங்க. இப்ப நம்ம யூஸ்வலா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இதனுடைய 2 நாட்களுக்கு பிறகு அந்த சொற்களை மறப்பதன் வீதம் என்ன? இந்த இடத்துல கீவேர்டு அப்படின்னா அந்த என்ன சொல்றது, இந்த க்வெஸ்சன் பார்த்தோமே நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு இந்த இடத்துல கீவேர்டு நமக்கு என்னது? வீதம். வீதம்னு வந்தாவே என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். சோ தட் இந்த இடத்துல என்ன இருக்கு? 100 இப்போ x2னா நீ என்ன எழுதுன? 2x எழுதுன இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த 2 எங்க வந்துடும்? சைட்ல வரும் இல்லையா? சோ 12th லெவல்ல கண்டிப்பா இருக்கு, நல்லாவே தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சோ 1 - 0.1t. இந்த இடத்துல என்னது? பவர் 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸை தவிர வேர் எது வந்தாலும் அதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த பிராக்கெட்டில் உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. பிராக்கெட்டில் உள்ளதை நம்ம என்ன பண்ணணும்? வகைப்படுத்த வேண்டும். வகைப்படுத்த இதை வந்து நம்ம கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 என்ன ஆயிரும்? 0 - 0.1 t என்ன ஆகும்? 1. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் t = 1. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x = 1. அதே மாதிரி இந்த t = 1. அப்ப நம்ம இதை இங்க என்ன இருக்கு? 200 - 0.1 t. இந்த இடத்துல என்ன இருக்கு? -0.1. சோ 0.1 மல்டிப்ளை பண்றப்போ இந்த பக்கம் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் போயிருமா? அப்ப இங்க 20, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, 1 - 0.1 t. இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்குதா? 2 நாட்களுக்கு பிறகு, 2 நாட்களுக்கு பிறகு இது என்னவா இருக்கும்? தட் இஸ் ஈக்வல் டு
அந்த டி அப்படிங்கிற இடத்துல நம்ம 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி போடணும். ஸோ தட் இந்த இடத்துல என்ன எழுதணும், தட் இஸ் டி பை டிடி ஆஃப் டபிள்யூ ஆஃப் டி அட் டி ஈக்குவல் டு 2. டி ஈக்குவல் டு 2 என இருக்கும் பொழுது ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன எடுக்கலாம், 20 பிராக்கெட் 1 மைனஸ் 0.1 டிங்கிறதுக்கு என்னன்னு போடுறோம் 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ 20 பிராக்கெட் 1 மைனஸ் 0.2 இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 0.2 ஒன்றில் 0.2 போல என்ன வரும், 1.8 இல்லையா. ஸோ 0.8 ஒன்றில் 2.8 பாயிண்ட் இருக்கணும்னா 0.8. ஸோ இங்கே 160 இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, நான் அதை எழுத மறந்துட்டேன். இந்த இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 20 இங்கே மைனஸ் 20 அப்படின்னு இருக்கேன். இங்கே என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இங்கே இங்கே ஒரு டிஜிட் என்ன ஆயிரும், கட் ஆயிரும் இல்லையா. ஸோ மைனஸ் 16 இது என்னது வார்த்தைகள், மைனஸ் ஏன் வருது அப்படின்னா நமக்கு குறையுது, அந்த நினைவு திறன் குறையுது அப்படிங்கிறப்போ. ஸோ வார்த்தைகள் அல்லது சொற்கள் இல்லையா, சொற்கள் ஒரு நாளைக்கு. அப்ப நம்ம இங்க வேர்ல எழுதணும்னா ஒரு நாளைக்கு 16 வார்த்தைகள் வீதம் மறந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி வேணா எழுதிக்கணும். இது இதுவே அதனுடைய அர்த்தம் தான், ஒரு நாளைக்கு 16 வார்த்தைகள் வீதம் நமக்கு இது வந்து மறந்துட்டே வருது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். வெயிட் ஃபார் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட் கிடையாது, அதாவது கற்ற பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு 16 சொற்கள் பர் டே என்ற வீதத்தில் மறப்பார் சொல்லி அந்த ஆன்சர் வந்து நீ கம்ப்ளீட் பண்ண